என்ன மந்திரி மட்டும் தூக்கி தள்ள வச்சாடுறீங்க, கோடி கோடியாக கொள்ளடிச்சு குவிச்சு வச்சிருக்கிறான், அவனுக்கு இன்னும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனால் சொல்கிறேன், இது எய்ம்ஸ் மருத்துவர்கள் மட்டுமே வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படணும், அவர் உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த குடியாத்தம் குமரன் வந்து சொன்ன விஷயங்களில் எனக்கு உடன்பாடான்னு கேட்டால் எனக்கு அதில் பெரும்பாலும் விஷயம் உடன்பாடு இல்லை. அவர் ரொம்ப குறைவாக தான் சொல்கிறாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 60,000 கோடி அப்படிங்கிறது குறைவானது. நீங்கள் சாதாரணமாக என்ன சொல்கிறீங்க, மணல் கடத்தினா உடனே ஒன்று குண்டாசு போடணும்னு சொல்கிறீங்க, இவன்லையா இன்னொரையும் குண்டாசு போடாமல் வச்சுக்கீங்க? இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது பாதிப்புகள் இருக்குது, அவங்க சொல்கிற மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறதுக்கும் சிறைக்குள்ளே இருக்கிறாரு. சிறைச்சாலையில் எத்தனை பேர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்கான் தெரியுமா? அவன் என்ன சூழ்நிலைப்பான் தெரியுமா? மன உளைச்சல் இருப்பான் தெரியுமா? ஏன் நீங்கள் இது மந்திரின்னா வந்து உடனே அவருக்கு வந்து கிரீடம் வச்சு அவரை வந்து பார்ப்பீங்களா? சுத்தமாக எடுக்காத அளவுக்கு எடுத்தாலும் அரசாங்கத்தை கண்காணிப்பு மக்களுடைய நேரடி கண்காணிப்போடு தான் இருக்குன்றதை நான் வந்து இப்போவே நான் வெளிப்படுத்துகிறேன். அது நீதிமன்றம் அதுக்கான வேலையில் உத்தரவுகளை போட பாருங்க, அதை நான் வழக்கு கொடுக்கறதுக்கு தயாராகிறேன். இங்கே பேசுகிற சொல்லாதீங்க, இந்த எலெக்ஷன் வரையுமா சொல்லாமல் இருங்க அப்படின்னு ஏன் கெஞ்சி கூத்தாடுறீங்க? இது ஒன்றும் புரியலையே, அது என்ன அர்த்தம்? அது சொல்லி கொஞ்ச நாள்லேயே வந்து குடியாத்தம் கும்பிடம் கிளம்பிட்டார்ல. இதை மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கோயந்தன் சுப்பன் குப்பன் ஏனோ அதை கிளம்ப தான் செய்வான். இன்னைக்கு வந்துட்டு தான் இருக்குது, குமரில் இருக்கான் தம் திமுக மேலே. முதலமைச்சரே உண்மையாக சொல்ல போனால் இது போன்ற சம்பவம் நடந்து நாடிட்டு இருக்க நாட்டில் ஒரு வார்த்தை கூட இது போன்ற சம்பவம் புறக்கணிக்க சொல்லணும்ல. 60,000 கோடியோ 30,000 கோடியோ என்பது வந்து ஏதோ சில ஊடகங்கள் வந்து ஊதி பெருசாக்குதுன்னு சொல்லணும்ல, இல்லைன்னு சொல்லணும்ல. அவன் கட்சிக்காரன் தான் சொல்கிறான், நான் சொல்லலை. இல்லை, அவர் வந்து கட்சியிலிருந்து விலக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இது மாதிரி பேசுகிறான்ட்டு கடந்து போயிடலாம்ல. நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற சோறு என்ன சாப்பிட்றோம்? விவசாயம். விவசாயத்துக்கான மண்ணது நம்ம ஒரு கனிம வளம் காக்க முடியாமல் அடுத்த மாநிலத்துக்கு விற்று காசு சம்பாதிக்கிற அந்த காசெல்லாம் குடும்பம் நல்லாயிருக்கும் நினைக்கிறீங்களா? எல்லாம் வந்து அழிவு பாதை கொண்டு போகக்கூடியது. இது நான் வந்து சாபமாக சொல்லப்படல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய குடிமகனுடைய வைத்திருச்சலையும் சொல்கிறேன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? பிரமாதமாக இருக்கேன். சமீபத்தில் திமுகவினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருந்த குடியாத்தம் குமரன் அவர்கள் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறாரு. திமுகவில் நீக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டது தான் இன்றைக்கி பூதாகரமாக போயிட்டுருக்கு. துரைமுருகன் அவர்கள் 30,000 கோடி அடித்து கொள்ளையடிச்சதாக வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அவர் 60,000 கோடி அடிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோலாம் வெளியிட்டு பெரிய அளவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து பல்வேறு ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு, நான் விரைவில் அதை வெளியிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பேச்சுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? குடிக்காத்த குமரனை விட இந்த குடிக்காத்த குமரன் இருக்கார்ல, குடியாத்த குமரன், சரி, குடியாத்தத்துடைய குடிக்காத்த குமரன். அவர் வந்து குடிக்காத்த குமரன் அல்ல, ஏன்னா அவர் எவ்வளவு மோசமான தரம் கட்ட என்ன வார்த்தையை உபயோகப்படுத்த முடியுமோ எதிர்கட்சி தலைவர்கள் அப்படி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் அவர். இவர்களுக்கு என்னமோ நேற்றோ முந்தா நாளோ இல்லை நடக்கிற பிரச்சனை இல்லை, இவங்களுக்குள்ளே நடக்கிற வார். இந்த வார் வந்து பல ஆண்டுகாலமாகவே, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய உறவினரும் கூட, இவர் துரைமுருகனுடைய நெருங்கிய உறவினரும் கூட, உறவினரும் கூட. ஆனால் இந்த குமரனுக்கு சில சலுகைகளை துரைமுருகன் ஆரம்ப காலகட்டத்திலேயே செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு உண்டான சில ஆட்சிக்கு வந்தது பிறகு ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் அவருக்கு கலப்பும் போதெல்லாம் அவருக்கு தேவையான சலுகைகளை அரசு ரீதியாகவே தனிப்பட்ட முறையிலையோ அவருக்கு சலுகைகளை பண்ணி கொடுத்துருக்காரு. இதே துரைமுருகனும் தம்பி அவருடைய மகன் கதிரானந்தம். இந்த சூழ்நிலையில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை, அதுக்கு முன்பாகவே கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்பாகவே இதே போல் அவர் நீக்கப்பட்டது திமுக கட்சிப்பட்டு. அது எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே போன்ற ஒரு பஞ்சாயத்து, உட்கட்சி பஞ்சாயத்து இல்லை, அது வந்து ஒரு சில நடிகைகளை வந்து ஆபாசமாக கொச்சையான முறையில் பேசினார் அப்படிங்கிறதுனால தானே? இல்லை, இது ஒரு காரணமாக வச்சுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா பல பேரை நீக்கணுங்க திமுகவில். அது திமுகவுடைய மிகப்பெரிய வக்கரத்தினுடைய உச்சத்தை திமுக ஆரம்ப காலத்து துவக்கப்பட்ட நாள் முதல்லே நல்ல தமிழ் அறிஞர்கள் நல்ல படித்தவர்களுடைய ஒரு இயக்கமாக இருந்த காலகட்டத்தை மீறி ஒரு சில
தரங்கட்ட பேச்சாளர்கள்லாம் வந்து மூன்றாம் தர பேச்சாளர்கள் நான்காம் தர பேச்சாளர்கள் போல இன்னும் சொல்ல ஐந்தாம் தர தரமட்டத்துக்கு வரக்கூடிய பேச்சாளர்கள் போலத்தான் சில இடங்களில் இது போல ரொம்பவும் நடந்திருக்கு. அப்படி தான் இந்த இயக்கம் வளர்ந்துருக்கு. அது என்னமோ பெருசாக வந்து ஒரு புண்ணியத்துக்கு பூமி மாதிரி இவங்க நினச்சிட்ருக்க இந்த பூமியில் தகாத வார்த்தைகள் கொச்சைப்படுத்துவது, அதுவும் குறிப்பாக இறை நம்பிக்கை உள்ளவர்களை ரொம்பவும் கொச்சைப்படுத்துவது வந்து இயல்பு தான். இன்றைக்கி நடக்கப்போகிற பிரச்சனை இல்லை. ஆரம்ப திராவிட கழகத்திலேருந்து பிரிஞ்சவங்க திமுகன்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு இவருடைய பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வெளியில் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத போல நிற்பதும் உள்ளுக்குள்ளே போய் கடவுளை வந்து கும்பிட்றதும் இது வந்து வேடிக்கையான விஷயம்தான். இதை தாண்டி இந்த இடத்துல கொடி காத்த குமரன் மாதிரி ஏதோ பெருசாக இன்றைக்கி இப்போ ஒரு விழிப்புணர்ச்சியோட புதுசாக வந்து சமுதாயத்தை சொல்ல போகிறன்ற மாதிரிலாம் இவங்களுடைய கட்ட பஞ்சாயத்து சம்பவங்களில் இவங்களுடைய தனக்குள்ளே ஏற்பட்ட தனிப்பட்ட விரோதத்தை சம்பவத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இவர் 30,000 கோடி இல்லை 60,000 கோடின்றார். இல்லை தனிப்பட்ட விரோதம் அப்படின்னா அமைச்சர் துரைமுருகன் அளவுக்கு அவர் ஈக்குவலாக வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு குடியாத்த குமரன் என்ன பெரிய அளவில் ஒரு ரோல்லையும் கிடையாது இல்லைங்க. இவரோட நம்ம ஒரே விஷயம் புரிஞ்சுக்கணும், துரைமுருகனுடைய வளர்ப்பால் வளர்ந்தவர்கள் பல பேர். இப்போ இன்னொரு அமைச்சராக இருக்கிற காந்தி அவருடைய வளர்ப்பு தான். அதுபோல் வந்து பல்வேறு எம்எல்ஏக்களும் அவர் வளர்த்த வளர்ப்பு தான். அவருடைய ஃபாலோவராக அந்த வேலூர் மாவட்டம் கலைஞர்கிட்ட இருந்த நெருக்கத்தை வைத்து அவர்கள் எல்லாருமே கூட பின்தொடர்ந்து வந்தாளுங்க தான். ஆனால் இவருடைய ரொம்ப மோசமான ஒரு புத்தி அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்குது. அடுத்தவனுடைய வளர்ச்சியை வந்து இவங்க ஏற்றுக்கிற அளவுக்கு ஆள் கிடையாது. துரைமுருகன் குடும்பத்தில் தனக்கு மட்டும்தான் தான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குடும்பம் அந்த மாவட்டத்துக்குள்ளே இது இங்கே மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கருணான எஸ்கேபி கருணான்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போது திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நேருக்கு எதிராக வந்து அன்பில் பொய்யா எஸ்கேபி கருணாங்கிறவர் வந்து ஏவாவலிக்கு எதிராக செயல்படுறாங்க. செயல்படுறாங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து சொத்து பிரச்சனை மாதிரி தான். எப்படின்னா இவங்க ஒரு ஒரு குவாரி எடுக்கிறாங்க, அந்த குவாரியில் வந்து இவருக்கு 5 குவாரி இவருக்கு 2 குவாரி அப்படின்னு இல்லீகலாக சட்டத்துக்கு உட்பட்டு செய்கிறதில்லை, இல்லீகலாகவே சில இதுல வந்து வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி இந்த இது போன்ற பட்ட பஞ்சாயத்தினால தான் இவங்களுக்குள்ள வேறுபாடு. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் இவங்க வந்து செயல்பாடுகளை செய்யலை, அதாவது இந்த சலுகைகளை பண்ணித்தரலை. அது யாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைய முதலமைச்சர் அவருடைய சகோதரி கனிமொழி அவர்களுக்கு. அவர் அதிகபட்சமாக நாட்டம் செய்யக்கூடிய இடமே வந்து தென் மாவட்டங்கள் தான், குறிப்பாக தூத்துக்குடி கன்னியாகுமரி இது போன்ற பகுதியில் தான் அந்த அம்மாவுடைய நாட்டமாக இருக்கும். அவருடைய ஆதரவாளர்கள் யாரோ 1-2 பேர் வந்து இன்றைக்கி மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. ஆனால் ஒரு அரசாங்கத்தில் கூடிய ஒரு டெண்டரோ அல்லது வந்து வேறு ஒரு சலுகைகளோ அந்த அம்மையாருக்கு இதுவரையும் செய்து தரப்படலை. ஒட்டு மொத்தமாக ஒரே குடும்பம் மொத்தமாக அடிச்சுட்டு போகுது. அவங்க குடும்பத்திலேயே அந்த ரத்தத்தில் பிறந்த ஒரு பெண்மணிக்கே இன்றைக்கி வரையும் வந்து அவர்கள் வந்து எந்த விதமான சலுகைகளையும் செஞ்சு தரல. ஒரு சாதாரண ஒரு டூத்துக்குள்ள ஒரு ஆர்பா டெண்டர் வந்தாலும் சரி, அந்த சாலை டெண்டராக இருந்தாலும் சரி, நேஷனல் ஹைவேஸாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்குமே அந்த அம்மையாருக்கு தரப்படலை. இத்தனைக்கு அந்த அம்மா தொகுதியில் 6 MLAக்கள் அந்த அம்மா கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அப்படி இருந்து அது மட்டும் இல்லை, பல மாவட்டங்கள் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டங்கள் இப்படி இருந்தும் கூட அந்த குடும்பத்தில் வெறும் சம்பாதிக்காத ஒரே நபர் எனக்கு தெரிஞ்சு இப்போத்திக்கு, ஏற்கனவே சம்பாதிச்சாங்கன்றதெல்லாம் வேற ஒரு விஷயம். இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்றது பிறகு இந்த அம்மாவை முழுக்க முழுக்க புறக்கணிச்சு மற்ற திமுக மாவட்ட செயலாளர் எல்லாரையுமே ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டுமே தான் அந்த சலுகையில் அனுபவிச்சுட்டு வராங்க. ஆகவே இன்றைக்கி துரைமுருகனுடைய பிரச்சனை எப்படின்னு கேட்டிங்கன்னா துரைமுருகன் மட்டுமா அந்த மாவட்ட பிரச்சனை இல்லை, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையுமே அந்த இஷ்யூ இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து திமுக உடைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் இந்த மாவட்ட செயலாளர்கள் செஞ்சு வச்சுட்டு வராங்க, இந்த மந்திரிகள் செஞ்சுட்டு வராங்க. ஏன்னா சில மந்திரிகளுக்கே உடன்பாடு இல்லாத சில விஷயங்கள் செய்கிறாங்க. பணத்தை இங்கே எடுத்து அங்கே கப்பம் கட்டுறது மட்டும்தான் பெருசாக இருக்குது, 80% கூட இவங்களால் வந்து கையில் எடுக்க முடியல. நம்ம எப்படி 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லை, இந்த சூழ்நிலை நம்ம எப்படி நம்ம ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கோம், இந்த பிரச்சனையெல்லாம் ஒருத்தரும் சமாளிக்க முடியாமல் கடன் வாங்கிய வட்டி கூட கட்ட முடியாமல் சில திமுக நிர்வாகிகள் இருப்பது தான் யதார்த்தமும் உண்மையும் கூட. நீ களத்தில் இறங்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த குடியாத்தம் குமரன் வந்து சொன்ன விஷயங்களில் எனக்கு உடன்பாடான்னு கேட்டால் எனக்கு அதில் பெரும்பாலான விஷயம் உடன்பாடு இல்லை. அவர் ரொம்ப குறைவாக தான் சொல்கிறாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 60,000 கோடி அப்படிங்கிறது குறைவானதுங்கிறீங்க. ஒரு மாவட்டத்தில் அவர் சம்பாதிச்சது ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்கிறேன்.
நீங்கள் அதை விட அதிகமாக தான் சம்பாதிக்கப்பட்டிருக்கோம். அதுக்கான நான் வந்து தகவல்பெறு உரிமை சட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இந்த வேலூர் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து சர்வே நம்பரோடு நான் வந்து தகவல்பெறு உரிமத்தில் வாங்கி அது எவ்வளவு அமௌண்ட் இவங்க அடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு பின்புலமாக எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இருக்காங்கன்றத பல விஷயங்கள் நான் வந்து காணொலி காட்சியில் சொல்லிட்டு தான் வரேன். இது இன்னைக்கு ஏதோ வந்து இந்த 2.5 வருஷத்தில் வந்து பெருசாக வந்து இவங்க சொல்கிற 60,000 கோடின்றது ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நான் அடித்த ஆணித்தரமாக சொல்கிறது காரணமே தமிழ்நாடு முழுக்க மொத்தமாக குத்தகை போட்டு கொள்ளடிச்சிட்டாங்க இன்னைக்கு அப்படின்றது தான் என்னுடைய வாதமே. இல்லை இப்போ உங்களுடைய கணிப்பு படி அப்போ எத்தனை கோடி ரூபாய் தான் கொள்ளடிச்சிருக்காரு நீங்கள் சொல்லு. அதாவதுங்க நான் வந்து ஆடிட்டிங் பண்ண விரும்பலை. நான் பேசிட்டு போறதுக்காக ஆள் இல்லை. நான் முதல்ல எனக்கு ஆதாரம் இருந்தால் மட்டுமே பேசுவேன், ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே பேசுவேன். அந்த ஆவணங்களை நான் வந்து ஒரு சீரியஸா வச்சா இதை கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துல எந்த சர்வே நம்பர், எந்த வில்லேஜ், எந்த இடத்துல வந்து இவங்க மண் அள்ளினாங்க, எவ்வளவு அள்ளினாங்க, எப்படி இதில் லாஸ் ஆச்சு, எத்தனை டூப்ளிகேட் பில்லு போடப்பட்டுச்சு, இது போன்ற சம்பவங்களை நான் உங்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் ஒரு காணொலியில் நான் சொன்னேன். ஏன்னா ஒரு ஒரு மாவட்டத்தையே நீங்கள் கிட்டத்தட்ட 5 நாள் 6 நாள் பேச வேண்டிய சம்பவம், நீங்கள் அரை மணி நேரத்தில் பேசி கடந்து போகிற விஷயம் இல்லை இந்த மணல் மேட்டரில். அதனால் துரைமுருகன் அவர்களுடைய ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்கனவே தலைமையுடன் ஒரு ஒட்டும் உடம்பு இல்லாமல் ஒரு இது போயிட்டுருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள, அதுவே ஒரு பெரிய வீழ்ச்சிக்கான காரணமாக இருக்குது. ரெண்டாவது இதுவே துரைமுருகனுக்கு ஒரு எதிரான ஒரு விஷயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதலமைச்சரே உண்மையாக சொல்லப்போனால் இது போன்ற சம்பவம் நடந்து நாடிட்டுருக்கு நாட்டில் ஒரு வார்த்தை கூட இது போன்ற சம்பவம் புறக்கணிக்க சொல்லணும்ல. இது மாதிரியான சம்பவம் பேசக்கூடிய 60,000 கோடியோ 30,000 கோடியோ என்பது வந்து ஏதோ சில ஊடகங்கள் வந்து ஊதி பெருசாக்குதுன்னு சொல்லணும்ல, இல்லைன்னு சொல்லணும்ல. அவன் கட்சிக்காரன் சொல்கிறான், நான் சொல்லலை. என்கிட்ட ஆதாரம் வந்து நான் தான் சொன்ன நம்பரே இன்றைக்கி சொல்ல முடியாது. இல்லை அவர் வந்து கட்சியிலேருந்து விலக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இந்த மாதிரி பேசுகிறான்ட்டு கடந்து போயிடலாம்ல. அந்த நீங்கள் அதை தான் சொல்ல வந்தேன். ஏவா வேலு, திருச்சி நேரு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து குறிப்பிட்டு ஒவ்வொரு ஏரியாவும் சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொருத்தனும் வந்து காழ்ப்புணர்ச்சியில் பேசுறது இல்லை, கட்டிங் வராமல் பேசுகிறான். வரக்கூடிய அரசு இதில் அரசுக்கிட்ட வந்து மறைச்சி அந்த காசை அரசுக்கு போக வேண்டிய வருமானத்தை மறைச்சி இந்த டூப்ளிகேட் பில்லு போட்டு தமிழ்நாடு முழுக்க இவங்க மணல் கொள்ளை அடித்தானுங்கல்ல, அதில் பெரும் பங்கு வந்து பங்கு பிரிப்பில் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்லுவேன். பங்கு பிரிக்கிறது தான் பிரச்சனை, நிச்சயமாக பங்கு பிரிக்கிறது தான். அதனால தான் இந்த இஷ்யூலாம் வருது. இது முட்டி மோதி ஏங்க துரைமுருகன் வந்து அண்ணா அரியவாளையத்தில் ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு. இப்போ சமீபத்தில் பண்ண அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு, ஐயா ஈடிக்கிட்ட சொல்லிடாதீங்க, இன்கம் டேக்ஸில் சொல்லிடாதீங்க, இந்த எலெக்ஷன் வரையுமா சொல்லாமல் இருங்க அப்படின்னு ஏன் கெஞ்சி கூத்தாடுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. அது என்ன அர்த்தம், அது சொல்லி கொஞ்ச நாள்லேயே வந்து குடியாத்தம் குமரன் கிளம்பிட்டார்ல. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு கோவிந்தன் சுப்பன் குப்பன் ஏன்னா அதை கிளம்ப தான் செய்வான். இன்னைக்கு வந்துட்டு தான் இருக்குது, குமரில் இருக்கான் திமுக மேலே. ஏன்னா இவனுக்கு மட்டுமே அடிக்கிறான், மேல்மட்டத்தை மட்டுமே பணம் போகுது. நம்மலாம் ஒன்றுமே இல்லாமல் கட்சியை காப்பாற்றி போஸ்டர் ஒட்டி சிங்கிள் டீயை குடிச்சிக்கிட்டு பண்ணு ரொட்டியும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம போஸ்டர் ஒட்டி கொடியை கட்டி உட்காந்துருந்தா வீட்டுக்குள்ளே வந்து 1 ரூபா கூட 10 காசு கஞ்சி காசத்தை கூட காசு இல்லை உட்காந்துருக்கான் திமுகக்காரன் பாதி பேர் வீட்டில். இன்னைக்கு கவுன்சிலர் கூட காசு போகிறது இல்லைங்க, எம்எல்ஏக்கே கூட சில எம்எல்ஏக்கள் வந்து பணம் போகிறதில்லை, அவன் தொகுதி ஃபண்ட்லேருந்தே அவனுக்கு கமிஷன் போகிறதில்லன்னு வருத்தப்படுறான். இது நான் வந்து ஏதோ ஒரு பொழுதுபோக்காக அப்படி சும்மா சொல்லிட்டு போகிறதுக்காக சொல்லலை. நான் எத்தனையோ திமுக எம்எல்ஏ உடனும் பேசிக்கொண்டிருப்பதனால சொல்கிறேன். எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவர்களே வேதனையும் வலியும் சொல்கிறாங்க, சார் எனக்கு 10 ரூபாயில் எங்கள் தலைவரையும் அடிச்சுட்டு போடுறான், மந்திரி அடிச்சுட்டு போயிடுறாங்க, எதுவுமே வரலைங்கன்னு வேதனையில் இருக்காங்க. இதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் நம்ம நடக்குது, கரூர் மாவட்டத்திலும் நடக்குது, தமிழ்நாடு முழுக்க இந்த சம்பவம் நடந்து தான் இருக்குது எல்லா இடத்துலையும். நீங்கள் அது நான் பேச ஆரம்பித்த பெரிய சப்ஜெக்ட் இது. திமுக மட்டுமே பேசிட்டு போனோம்னா இன்றைக்கி என்னென்ன யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக செயல்படுகிறார், அதாவது தலைமைக்கு எதிராக செயல்படக்கூடிய திமுக கூடிய நிர்வாகிகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டே சொல்லலாம். அதனால் இது முழுக்க முழுக்க பங்கு பிரிப்பு அந்த பிரச்சனையை தான் இப்போ தான் 60,000 கோடி காமிச்சிருக்கீங்க, இன்னும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நம்முடைய கனிம வளத்தை வந்து கொள்ளடிச்சு நம்முடைய தாயிங்க நம்ம பூமிங்க நம்ம மண்ணுங்க. சில கிராமத்துக்கு போனீங்கன்னா, இன்றைக்கி ராமநாடு மதுரை திருநெல்வேலி பக்கம்லாம் போனீங்கன்னா, ஊருக்கு வெளியூர் போவாங்க, புதுக்கோட்டை அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மாவட்டங்கள்லாம் வெளியூர் நாடுக்கு போய் வேலை செய்கிறதுக்காக போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நபரை கூப்பிட்டுட்டு அந்த தாயோ அல்லது மனைவியோ அல்லது வந்து உறவினர்களோ போயிட்டு அந்த குலதெய்வ கோயிலில் போய் உட்காந்து பூஜை பண்ணிவிட்டு அந்த மண்ணை கொடுத்து முடித்து போட்டு தெய்வத்துக்கு கொண்டு போய் நம்ம இந்த பூஜை அறையை வச்சு வணங்குவாங்க. கணவன் வந்து திரும்பி வரணும், நல்லபடியாக வரணுன்றது. அந்த மண்ணை திருடி போய் விற்கும் போது எவ்வளோ வலியும் வேதனையும் பார்ப்பான் மக்கள். அதுதானே இன்றைக்கி சூழ்நிலை. மண்ணுன்னா ஏதோ
நம்ம சமுதாயத்தில் மறுக்க முடியாத விஷயம். நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற சோறு என்ன சாப்பிட்றோம்? விவசாயம். விவசாயத்துக்கான மண் அது. நம்ம ஒரு கனிம வளம் காக்க முடியாமல் அடுத்த மாநிலத்துக்கு விற்று காசு சம்பாதிக்கிற அந்த காசெல்லாம் அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து அழிவு பாதை கொண்டு போகக்கூடியது. இது நான் வந்து சாபமாக சொல்லப்படல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய குடிமகனுடைய வைத்தறிச்சலையும் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ஏதோ பெருசாக இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கொடுத்துருவீங்க, தமிழக மக்கள்கிட்ட நீங்கள் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சி வந்து இப்படி கேவலமாக நடந்து மற்ற அதாவது ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறீங்க. இந்த பூமியுடைய மண் என்பது நம்முடைய ரத்தம், நம்ம உயிர் நாடி மாதிரி அது. ஆகவே வந்து இது போன்ற அரசியல்வாதிகளை நம்ம வந்து புறக்கணிக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த மணல் விவகாரத்தில் வந்து ஒரு சில அதிகாரிகளுக்கும் வந்து சமீபத்தில் நடந்த ரைடில் அமலாக்கத்துறை ஒரு சில அதிகாரிகளுக்கும் வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி மணல் குவாரி நடத்தின அந்த உரிமையாளர்களுக்கும் சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ இதில் ஐஏஎஸ் அதிகாரிகளும் இருக்கிறாங்க, ஐபிஎஸ் அதிகாரிகளும் இருக்கிறாங்க, ஐஎஃப்எஸ் அதிகாரிகளும் இருக்கிறாங்கன்ற தகவல்கள்லாம் நீங்கள் கடந்த ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறீங்க. ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்புகிற அளவுக்கு இந்த மணல் குவாரியில் பெரிய லெவலில் ஒரு இது நடக்குதா, இந்த பிஸ்னஸ் நடக்குதா என்ன? ஆமாங்க, நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி மணல் வியாபாரத்தை நடத்துறது யார், இந்த மணல் தொழில் நடத்துறது யார்? குறிப்பிட்ட ஒரு 3-4 பேரை தான் பெரிய லெவலில் சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இது கவர்மெண்ட் நடத்துது, இது அரசு நடத்துறது தான். அரசை தாண்டி சொல்கிறேன், தெரியும், தனியாக அரசுக்கிட்ட இருந்து மண்ணை வந்து அரசு எடுத்து இவனுங்க யார்டு கொண்டு போகிறது எல்லாம் தான் ப்ரைவேட்டு. அவன் தான் இந்த ராமச்சந்திரன், இந்த கரிகால, ரத்தனம் போன்ற நபர்கள். இவங்க தான் வந்து இவங்களுக்கு சப்ளை அண்ட் சர்வீஸில் ஆரம்பித்து நட்சத்திர ஹோட்டலில் ஃபண்டுக்கு பிரிக்கிறதுல வரையும் எல்லாத்துக்கும் இவங்க தான் கணக்கு. அதனால் இன்றைக்கி ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பின்னாடி அரசாங்கம் வந்து ஏன் கண்காணிக்கலை அப்படின்னு ஏன் வருமானத்துறையும் வந்து ஈடியும் வந்து இவங்களுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்கன்னா, சொன்ன அளவை விட இவர்கள் அதிகமாக 100 மடங்கு எடுத்துருக்கிறான். ரெண்டாவது, எடுத்த மண்ணில் ஜிஎஸ்டியோ மற்ற விஷயங்களோ கண்காணிப்புகளோ எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் தவறிட்டாங்க. தன்னுடைய பணியை சரிவர செய்யாமல் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் பங்கு இருக்குது. ஐபிஎஸ் ஆஃபீஸர் பங்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடந்து போகிற எல்லா விஷயங்கள்லையுமே அதை நான் இன்றைக்கி நான் ஆதாரபூர்வமாகவே ஒரு கணவெளி காட்சியில் அடுத்தது நம்ம சொல்லுவோம், தொடர்ந்து பேசுவோம். அதை பற்றி எஸ்பிஎஸ்க்கு நிறைய எஸ்பிஎஸ்க்கு வந்து சம்மன் கொடுக்கப்படணும். ஓ, எஸ்பிக்கு பதில் உடனே 100% அதில் வந்து இவங்களுக்கு எவ்வளோ மாதம் கட்டிங் போகுது. நீங்கள் இன்னும் வேணாங்க, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அங்கேருந்து இந்த மண் கொண்டு வராங்க, சிலிக்கான் மண்ணுன்னு ஒன்று கொண்டு வராங்க ஆந்திராவிலேருந்து. அந்த மண் எங்கே உபயோகப்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சிமெண்ட்டு கம்பெனி போட்டு டையப் போட்டு அந்த மண் வந்து கரைந்து போகக்கூடிய மண், அது கட்டம் கட்டுற மண் அல்ல, அதோட டையப்பட்ட அந்த மண். எதுக்கு யூஸ் ஆகணும்னா, கண்ணாடி தொழிற்சாலைக்கு இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மண்ணை கொண்டு வந்து தவறாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய வண்டி இப்போ கடந்து வந்துட்டுருக்குது. இந்த கடந்த ஒரு 2 ஆண்டுகளில் அந்த மண் தடை செய்யப்பட்டு ஏற்கனவே வந்து மாவட்ட எஸ்பி அரவிந்த் அவர்கள் இருக்கும்போது கடுமையான, இப்போ ஒரு நாற்காட்டிகள் போயிட்டார், அவர் வந்து கடுமையான சட்டங்களை போட்டு காவல்துறை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி அவர் வந்ததுக்கப்புறம் அவர் இருந்த 2 ஆண்டு காலம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சிலிக்கான் மண் கூட வர முடியாத அளவுக்கு பார்த்தார். அப்படியே பர்மிஷன் கவர்மெண்ட்டை வாங்கினாலும் அதுக்கு நேரடியாக கம்பெனிக்கு தான் போகுதா அப்படின்னு அதுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணார். எங்கேயுமே தவறு செய்ய விடலை. இன்றைக்கி இருக்கிற அதிகாரிகள்லாம் கீழேருந்து மேலே வரையும் அந்த சிலிக்கான் மண் உள்ளே கொண்டு வந்து இந்த கட்டடம் கட்டுவதோட நிர்வாகத்தோட போட்டு இந்த 1/3 இது உள்ளே சேர்க்குறாங்க மண்ணை. ஏன்னா இது விலை அதிகமாக இருக்குது ஒரு பக்கத்தில். இது ஒரு விதமான ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த இப்போது அந்த கட்டட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவங்க 18,000 கோடி என்னமோ அரசாங்கம் காமிச்சிருக்கு. ஆனால் குறிப்பாகவே அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் வந்து 10,00,000 கோடிகள் வர வேணும், வெறும் 18,000 கோடியை மட்டும் காமிச்சு நம்மளை அப்படியே தவிர்த்துட்டு போயிட்டாங்க. இதில் தான் பல ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாட்டுவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாட்டுவான். இதில் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருக்கு என்ன ரோல்னு கேட்டிங்கன்னா, சில ஐஆர்எஸ் ஆஃபீஸர் டெப்டேஷன் ப்ளஸ் வந்து இந்த ரைடு மற்ற விஷயங்கள்லாம் போட்டு மீடியேட்டர் மூலிமா சில பேச்சுவார்த்தை நடத்துறதாகும். இல்லைன்னா இன்றைக்கி 4-5 அமைச்சர்கள் உள்ளே இருக்கணுங்க. ஏன் இன்றைக்கி வரையும் உள்ளே கொண்டு போக முடியல? இன்னொரு விஷயம், இந்த அதிகாரிகளே இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னும் வரங்கிடுச்சு, தேர்தல் நெருங்கிடுச்சு. இப்போ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதம் தான் இருக்குது தேர்தல் வரக்கூடிய காலகட்டம். ஏதோ ஆட்சிகள் மாறிடுமோ அப்படின்றத பயந்துக்கிட்டவனுங்க, எது சில சூழ்நிலைகள் சொல்லுவாங்கள்ல, ஆட்சி மாறும் மாறாது அது அடுத்த கட்ட விஷயங்களை பார்ப்போம். ஆனால் ஆட்சி மாறிடுமோன்னு சொல்லிட்டு இப்போவே காங்கிரஸில் டைய போட்டு சில அதிகாரிகள் வந்து ஏன் கண்டுக்காமல் விட்டுருவோமே இப்போ என்னத்திருக்கு அப்படின்னு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி அதிகாரிகளோட
அதனால் இதையெல்லாம் நாம் கண்காணிக்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் கடந்து போய் சொல்லிட்டு போய் போயிட முடியாது. இந்த மாட்டில் பல்வேறு விதமான நேரங்களை நீங்கள் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த விஷயத்தை நம்ம விவாதிப்போம். நிச்சயமாக இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து முக்கியமாக பார்க்கப்படுறது இந்த மணல் குவாரிகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு ரெய்டு நடந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக தான் பார்க்கப்படுது. அதில் வந்து பிரதானமாக இந்த நீங்கள் சொன்னது போல் மணல் தொழில் நடத்தக்கூடிய கரிகாலன், ரத்தினம், அப்புறம் இன்னொரு நபர் பேர் சொன்னீங்களே, இப்போ இந்த மூன்று நபர்கள்லாம் வந்து ராமச்சந்திரன், இந்த மூன்று நபர்கள் தான் பெரிய அளவில் இது பண்ணுறாங்க. இப்போ இதற்கு பின்னாடி அரசியல் பின்புலம் இல்லாமல் இந்த விவகாரத்தை எளிதாக நம்ம கடந்து போயிட முடியாது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கடந்த ஆட்சியிலையும் இவர்களே தான் இந்த மாதிரியான மணல் கொள்ளை சம்பவத்தில் நடந்து மணல் கொள்ளை சம்பவத்தை நடத்தியிருக்கிறாங்க. அப்போது ஆட்சி மாறினாலும் இவங்க எப்படி ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்ற கேள்விகளையும் வந்து முன் வைக்கிறாங்களே. அப்போது இவங்களுக்குள்ள அந்த அரசியல்வாதிகளுக்குள்ள எந்த அளவுக்கு இதில் லிங்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கடந்த கால ஆட்சி அதிமுக ஆட்சியில் பொறுத்த வரையும் நீதிமன்றத்தை பல்வேறு விதமான தீர்ப்புகள் தடை பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் மதுரை நீதிமன்றத்திலும் சரி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் பல்வேறு வழக்குகள் வந்து போட்டு அது தடை உத்தரவு இருந்துச்சு. அந்த கழகத்தில் எப்போ எப்படி சம்பாதிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா சில அமைச்சர்கள் சில மாவட்ட செயலாளர்களை வச்சுக்கிட்டு இந்த மண் அடுப்பது அந்த இது யார் சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறது தான். அதை தாண்டி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சவுடு மண்ணுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை தான் ராமச்சந்திரனும் ரத்தனமும் கரிகாலனும் தமிழ்நாடு முழுக்க ஒரு 10 ஏரியா எனக்கு தெரிஞ்சு மணல் எடுத்தாங்க ஆற்று மணலில். மீதி முழுக்க முழுக்க செம்மண்கள் தேனியில் ஆரம்பித்து செம்மண்கள் இந்த சவுடு மண்ணுங்க இந்த மாதிரி மண்ணை எல்லாத்தையுமே கனிம வளங்கள் அத்தனையுமே வந்து இவங்க கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அதுலேயே பல கோடி ரூபாய் வந்து முறைகேடாக செஞ்சுருக்கிறாங்கன்றது நமக்கும் ஒத்துக்கு போகிறோம், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதனால் இவங்க இன்னும் யோகியமானவன் கடந்த ஆட்சியில் எல்லாமே தவறு பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த ஆட்சியில் அதை தவிர கூடுதலாக 100 மடங்கு கூடுதலாக இவங்க வந்து தவறுகள் பண்ணிகிட்டே வராங்கன்றது தான் நம்மளுக்கு குற்றச்சாட்டு. இப்போ இந்த விஷயத்தில் வந்து குறிப்பாக சவுக்கு சங்கர் ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு, இந்த மணல் விவகாரத்தில் வந்து அரசு சார்பில் அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலை அப்படிங்கிறது ஒரு யூனிட்டுக்கு 8,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா இவங்க 25,000 ரூபாய்க்கு அளவுக்கு அதுக்கு மேலாகவே வந்து விற்றுருக்குறாங்க. அப்போது அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட பில்லு மாதிரியே வந்து பில்லாம் ரெடி பண்ணி ஒரு ஃபேக் பில்லாம் ரெடி பண்ணிலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மணல் எடுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முதல்ல வந்து ஒரு குடிமகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஏன்னா வீடு கட்ட போகிறேன் அதுக்கான அனுமதி சான்றிதழ் இது, இதை எனக்கு வந்து வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்தது தான் இந்த லாரி உரிமையாளர்கள் மணல் உரிமையாளர்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு. ஆனால் எந்த வெப்சைட்லேயும் சர்வசாதாரணமாக ஒரு மனிதன் போய் நான் அதில் நிறைய செக் பண்ணி என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் வரையும் வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது உள்ளே போகாது வெப்சைட். ஆமாம், அதையும் ஓப்பனே ஆகாது. ஆனால் முழுக்க முழுக்க இந்த மணல் மாஃபியா கும்பல் இருக்கையா ராமச்சந்திரன், ரத்தனம், கரிகாலன் போன்ற சக இன்னும் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. இவனுக்கு சப் ஏஜென்ட் மாதிரி சில மாஃபியாக்கள் இருக்கான் எல்லா இடத்துலையுமே எல்லா மாவட்டங்கள்லேயுமே இருக்கான். இவ்வளோ பேர் நீங்கள் யாரும் 3 பேர் மட்டுமே குறிப்பிட்டு இந்த மசூலியில் போயிடப்பட முடியாது. அதனால தான் சொல்கிறேன் நீதிமன்றத்தில் நான் 1-2 மாதங்களில் இந்த வழக்கு தொடர்புக்கான அத்தனை ஆதி டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டேன். இன்னும் சில ஆவணங்களுக்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். இனி மணல் சுத்தமாக எடுக்காத அளவுக்கு எடுத்தாலும் அரசாங்கத்தில் கண்காணிப்பு மக்களுடைய நேரடி கண்காணிப்போடு தான் இருக்குன்றதை நான் வந்து இப்போவே நான் வெளிப்படுத்துகிறேன் உங்களுக்கு. அது நீதிமன்றம் அதுக்கான வேலையில் உத்தரவுகளை போடும் பாருங்கள், அதை நான் வழக்கு தொடுக்கிறதுக்கான தயாராக இருக்காது. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் மணல் அப்படின்னாலே இப்போது கட்டுமானத்துறைக்கு கட்டுமான பணிகளுக்கு நம்ம தனிப்பட்ட வீடு கட்டுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்க இலவசமாகவே எடுத்துக்கொள்ளலான்றது தான் ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அப்படி தான் கொடுக்கப்பட்டுச்சு. பிற்காலத்தில் அதை வந்து சரி அரசே எடுத்து நடத்தணும்னு சொல்லி ஒரு நிலையை உருவாக்கி நீ தனியார் வந்து அதில் உள்ளே புகுந்து அதை வந்து மிகப்பெரிய ஒரு மாஃபியாவாக இன்றைக்கி மாற்றி வச்சுருக்கிறாங்கல்ல. இது இந்த மணலுடைய தேவை அப்படிங்கிறது நாளுக்கு நாள், ஏன்னா கட்டுமான பணிகளுடைய தேவைகளும் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மணல் தேவை அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது ஒரு இதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆரம்ப காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, காமராஜ் காலமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு வந்த கலைஞருடைய ஆட்சி காலத்திலேயே சரி, இந்த மணலால் இப்பெல்லாம் வந்து கோடி கணக்கில் சேர்க்க முடியும் அப்படின்னு யாருமே நினச்சி பார்த்தது இல்லை. நினைக்கல. ஏன்னா இது அத்தியாவசியமான தேவைகள் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்த்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அதுக்குன்னு ஒரு அளவுகளும் திட்டமிட்டிருந்தாங்க, இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படி தான். நீங்கள் அதிகபட்சம் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி இல்லைன்னா ஒரு அப்போலாம் வந்து இந்த டாராஸ்ட்லாம் கிடையாது, வெறும் ஒரு மாட்டு வண்டி தான் சின்ன பிள்ளை இருக்கும்போது கூட மாட்டு வண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாரி இருக்கும், ஒரு ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் வரக்கூடிய ஒரு லாரி இருக்கும், சின்ன வண்டியாக தான் இருக்கும் லாரியெல்லாம்.
இந்த மாதிரி மாஃபியாக்கள் வந்ததுக்கு பிறகுதான் மால் மாஃபியா, அந்த ராமச்சந்திரன், ரத்தனம், கரிகாலன் போன்ற பல சமூக விரோதிகள் இந்த சமுதாயத்தில் முளைச்சதுக்கு அப்புறம் தான் டாராஸ்ன்ற ஒரு வண்டி, 10 டயர் 12 டயர் வண்டியெல்லாம் இன்னும் உருவாச்சு. ஜேசிபின்ற இயந்திரம் வந்து அப்புறம் ரொம்ப ரொம்ப கையில் அள்ளி போடுவாங்க. அப்போ அந்த இது ஒன்று வச்சுருப்பாங்க, தொட்டி மாதிரி இது நீட்டாக ஒரு இது பெரிய மண்வெட்டி மாதிரி வந்துருக்கும். அதை எடுத்து போட்டு தான் மண்ணு ஆற்றுலேருந்து எடுப்பாங்க. அதை நான் கண்கூடாகவே நான் சிறு வயதில் பார்த்துருக்குறேன். இதே நம்ம திருவேற்காடு பகுதியிலேயே கூட நான் பார்த்துருக்குறேன். இது ஆற்று மணலில் எடுத்து பண்ணுவாங்க. அது பெரிய வியாபாரமாக இல்லை. அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 800 ரூபா தான் ஒரு லோடுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் சிறு வயதில் பார்க்குறேன். அதை அந்த ஏற்றிட்டு போகிறவங்க வந்து கொடுக்குறது அந்த வண்டியிலேயே 800 ரூபா கூலி கொடுப்பாங்க. கூலி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி தான் இது நடந்துச்சு. இந்த மன மாஃபியாக்கள் சொல்லக்கூடிய இந்த சமூக விரோதிகள், இந்த ராமச்சந்திரன், கரிகாலன் போன்ற ரத்தனம் போன்றவர்கள்லாம் இவங்க வந்ததுக்கு பிறகு தான் அந்த நாட்டு எப்படி வளத்தை கொள்ளடிக்கணும்னு குவிச்சு வச்சு கொள்ளடிச்சு இந்த மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்டு அதே அரசியல்வாதிகளும் துணை போகிறான், அதுக்கு அதிகாரிகளும் துணை போகிறான். இவனை எல்லாம் நீதிமன்றத்தை நிற்க வச்சு ஏற்கனவே இவங்களுமான பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தை வழக்குகள்லாம் இருக்குது. இது நீங்கள் சாதாரணமாக என்ன சொல்கிறீங்க, மணல் கடத்தினா உடனே ஒன்று குண்டாசு போடணும்னு சொல்கிறீங்க. இவங்களையா இன்னொரையும் குண்டாசு போடாமல் வச்சுருங்க. இந்த மூணு பேர் மேலே ஏன் குண்டாசு போகிறோம்? இதே மாதிரி மாஃபியாக்கள் ஒரு ஜாயிண்ட் ஏஜென்ட் வச்சுருக்காங்கல்ல, ஏன் உங்களுக்கு இன்னும் போடாமல் வச்சுருக்கானுங்க? இதை தான் நீதிமன்றத்தில் நான் ஒரு சில வாரங்கள் மாதங்களில் நான் வழக்கு போட்டு இவர்கள் மீது குண்டாசு வழக்கு போட்டே ஆகணுன்றதை நான் முடிச்சிருத்திருக்கேன். நிச்சயமாக இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய லெவலில் இது பண்ணாலும் கூட பத்திரப்பதிவுத்துறையிலேயும் வந்து மிகப்பெரிய அளவில் உள் நடக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீங்க. அது தொடர்பாக விரிவாகவே பேசுகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது பற்றியான விவரங்கள் ஓரிரு தரவுகளை சொல்லுங்களேன். மூர்த்தி அவர்கள் பதவி ஏற்றதுக்கு பிறகு மூர்த்தி என்னும் பெரிய அளவு வந்து அவருடைய குடும்ப மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த காணொலியில் வந்து இவர் முழு விவரமாக மூர்த்தினா யார், மூர்த்தி வளர்ந்தது எப்படி, மூர்த்திக்கு இது போன்ற 1000 கோடி ரூபாய் ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்தை விட்டு முடிச்சிடுறேன். இந்த 150 கோடி ரூபாயில் அவருடைய இல்ல திருமணம் நடந்துச்சு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு. இதிலேருந்து 1000 கோடி ரூபா ஒருத்தன் செலவு பண்ணுறான்னா ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரம் கூட 150 கோடி ரூபா செலவு பண்ண முடியாது. அதுவும் மொய் விருந்து, மொய்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர்லலாம் கிராமத்தில் மொய் சொல்லுவாங்க, இல்லை காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. ஏ அந்த பணம் எண்ணக்கூடிய இயந்திரத்தை வைத்து இவர்கள் வந்து மொய்யை வாங்கினதை எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. ஒரு மிஷின் இல்லை, 1000 கணக்கான மிஷினை போட்டு வசூல் பண்ணாங்க இந்த மூர்த்தி அவர்கள். அதனால் இதை உடனே பேசுகிறத விட அடுத்த காணொலி காட்சியில் மூர்த்தியில் ஆரம்பித்து மூர்த்தி மதுரையிலேருந்து ஆரம்பித்து அவருடைய இன்னைக்கு பத்திரப்பதிவுத்துறை மட்டுமல்ல வணிகவரித்துறை மட்டுமல்ல இதில் எப்படியெல்லாம் அவர் கொள்ள கொள்ளையாக அடித்தார், கூடி கூடியாக சம்பாதிச்சார், எத்தனை கோரிகள் அவருக்கு இருக்குன்றது வரையும் வர தொலைக்காட்சியில் நம்ம காணொலியில் நம்ம பேசுவோம். நிச்சயமாக சார், இப்போ அந்த செந்தில் பாலாஜி விவகாரத்தை லைட்டாக தொட்டுட்டு போனால் சரியாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா செந்தில் பாலாஜி விவகாரத்தில் சமீபத்தில் ஓமந்துரார் மருத்துவமனை ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதில் வந்து அவருக்கு பித்தப்பையில் கற்கள் இருக்குது, அதே மாதிரி மூளையில் ஒரு பக்கம் வந்து ஒரு சிறு பாதிப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அதில் கோட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக அடுத்து அவர் ஜாமீன் மனுவுக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விவகாரத்தையும் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரையும் இது முழுக்க முழுக்க ஒரு நாடகம் தான் சொல்லுவேன். செந்தில் பாலாஜியை மேட்டரை பொறுத்தவரையும் முழுக்க முழுக்க நாடகம். நீங்கள் ஏற்கனவே அவர் வந்து சிறைச்சாலையிலேயே மிக ஆடம்பரமாக சொகுசாகத்தான் வாழ்ந்துட்டுருக்காருன்னு நான் ஆரம்ப காலத்திலேயே இதே நம்ம பல தொலைக்காட்சியில் சொன்னது போல தான் காணொலியில் சொல்லியிருக்கோம். அதுக்கு பிறகு வந்து சமீபத்தில் வந்தார், திரும்ப வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை கொண்டு வந்தாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, திருப்பி அனுப்பிட்டாங்க, திரும்ப வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே திரும்ப கொண்டு வந்து கொண்டும்போது என்ன சொன்னாங்கன்னா அந்த இடத்துல அந்த மருத்துவமனை வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குது, இவருக்கு எந்த விதமான உடல் பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. பிறகு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து புறப்பட்டு இவரே ஒரு அதாவது இவங்க துறை இவங்க கவர்மெண்ட்டு தானே, அங்கேருந்து செட் பண்ணி ஓமந்தூர் மருத்துவமனைக்கு இவங்களை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க அந்த ஏற்கனவே நான் வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஓமந்தூர் மருத்துவமனை கூடிய அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, முழுக்க முழுக்க தவறான விஷயங்களை அதை வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறாங்க, மக்களுக்கும் தெரிவிக்கிறாங்க. இது வந்து இந்த அதிகாரி அரசாங்கத்துக்கு ஒத்து ஓதுறாங்க. இது வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய சில மருத்துவமனை டாக்டர்ஸ் இருக்காங்க. இல்லை தவறான தகவல்கள்னா எப்படி, எந்த விஷயத்தில் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன், செந்தில் பாலாஜி விவகாரத்தை சொல்கிறீங்க, செந்தில் பாலாஜி அவரை வந்து சொகுசாக மறுபடியும் உள்ளே இருந்த சொகுசு வாழ்க்கை பத்தாதுன்னு இன்றைக்கி வந்து அவர் வெளியில் இருந்தார்னா அவருக்கு மனைவி, மகள், அதிகாரிகள், கட்சிக்காரன் எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு தான் அந்த தளத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த தளத்துக்குள்ளே யாரும் முடியாது. நான் சிறைச்சாலையிலே சொல்லியிருக்கிறேன், நான் சிறைச்சாலைக்கு உள்ளே இருக்கும்போது அந்த மருத்துவமனை பக்கம் ஒருத்தம் கூட போக முடியாதுங்க. அவருக்கு பாதுகாப்பு வச்சுருந்தாருங்க, எப்படி வச்சுருந்தாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
அதே போல தான் இந்த மருத்துவமனையில் ஓமந்தூரில் இவருக்கு எந்த விதமான பக்கத்து ஒரு அந்த ரூம்லேயும் கிடையாது. இந்த ஆறாவது தளத்தில் முழுக்க முழுக்க இவர் தான். அதுக்கு மேலே நீங்கள் யாருமே உள்ளே அனுப்ப மாட்டாங்க, எல்லாருமே கீழேயே முடிச்சிடுறாங்க. அப்போ எல்லா விதமான சலுகையும் போக்குவரத்துகளும் வரவு செலவுகளும் எல்லாமே இந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. இந்த மருத்துவமனை வந்து தவறான ஒரு இதை வந்து சொல்லிகிட்ருக்காங்க, அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதில் அப்படியே தான் இருக்குமே. ஆனால் இப்போ எய்ம்ஸ் வர சொல்வோம், நானே ஒரு பெட்டிஷன் போடுறது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கோர்ட்டில், எய்ம்ஸ் மருத்துவமனை தான் இவர் விசாரிக்கணும். ஏன்னா எனக்கு என்னமோ ஒரு பயமாக இருக்குது, இவர்களை கொன்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறாங்க யாரோ ஒருத்தன். ஏன்னா ஏற்கனவே சில விஷயங்கள் நடந்திருக்கு, நம்ம சாதிக் பாஷா போன்ற நபர்கள் எல்லாம், ரமேஷ் போன்ற நபர்கள் எல்லாம் இந்த திமுகவில் எவ்வளோ பேர் பாதிப்பு ஏற்படுத்தினாங்க, எப்படி மறைச்சாங்க, குடும்பத்தோடு எப்படி செத்தாங்கன்றது நமக்கு தெரியும். ஆகவே இது போன்ற விஷயங்கள் மறுபடியும் நடந்துடக்கூடாது. எனக்கு வந்து செந்தில் பாலாஜி நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்தால் தான் அவர் கூடி கூட அடித்து யார்கிட்ட கொடுத்தாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். இல்லைன்னா அவருக்கு இப்போ ஏதாவது ஆயிடுச்சு வச்சுக்கிங்க, அவரை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம் மக்களுக்கு அது தேவை இருக்குது. ஏன்னா அந்த பணம் மக்களுடைய பணம், அதனால் சேர்த்து வைக்கணும். இது சொல்லக்கூடிய எல்லாமே வந்து ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டாக தான் இவங்க கொடுக்குறாங்க. இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கிறதுக்கு, அவங்க சொல்கிற மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கிறாரு. இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு வந்து உபாதைகள் சில விஷயங்கள் இருக்கும், இயற்கை உபாதைகள் எல்லாமே இருக்குதா செய்யும். அதையெல்லாம் வந்து பெருசாக்கி நீங்கள் ரிப்போர்ட், அதான் சொன்னேன் எய்ம்ஸ் மருத்துவமனை சாதாரண நம்பர் வேறு, ஹார்ட் சர்ஜரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவர் வேறு. இல்லை நம்ம ரெண்டையும் ஒன்றா ஒப்பிட்டு பார்க்க முடியாது. சிறைச்சாலையில் எத்தனை பேர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண இருக்கான் தெரியுமா, அவன் என்ன சூழ்நிலை இருப்பான் தெரியுமா, மன உளைச்சல் இருப்பான் தெரியுமா. ஏன் நீங்கள் இதோ மந்திரினா வந்து உடனே அவருக்கு வந்து கிரீடம் வச்சு அவரை வந்து பார்ப்பீங்களா? ஏன் மனுஷனாக பார்க்கவே மாட்டேன் சிறைச்சாலில் இருக்கோன்னு, அவன் சித்திரவாதம் என்ன அனுபவிச்சாலும் ஒத்துக்கணுமா? மனுஷன்னா எல்லாத்துக்கும் அங்கே வருத்தம். என்ன மந்திரி மட்டும் தூக்கி தள்ள வச்சாடுறீங்க, கோடி கோடியாக கொள்ளடிச்சு குவிச்சு வச்சுருக்கிறான், அவனுக்கு இன்னும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனால் சொல்கிறேன், இது எய்ம்ஸ் மருத்துவர்கள் மட்டுமே வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படணும். அவர் உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு எனக்கு தோணுது. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றியா, வணக்கம்.